பாதுகாவலர் வான்படைகளின் தளபதி புத்திரிய நபுணர் வெளிமாறு எமது பாதுகாவலரான வான்படைகளின் தளபதி அதிர்ச்சியிலே இறைவனுக்கு ஏவல் புரிந்து அவர் புகழ் பாடும் வானொலியின் தலைவரே, இறைவனின் சித்தத்திற்கு அமைந்து உயர்வு பெற்றவரே, தாழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய தூதர் தலைவரே, இறைவனுக்கு நிகழியாக முழக்கம் செய்து போர் புரிந்த அதிதூதரே, விசுவாசின் உறுதுணையான அதிதூதரே, பசாசுக்குள் மனித சூழ்ச்சியில் தகர்த்தறியும் வல்லமிக்க அதிதூதரே, துன்மலிவது பிள்ளைகளை கைதூக்கும் அதிதூதரே, இறைவனில் எங்களை பராமரிக்கும் அன்பு துணைவரே, நமது பாதுகாவலர் வான்படைகளின் தளபதி அது மிக்கையில் நோக்கிய நவநாள் நமது பாதுகாவலர் வான்படைகளின் தளபதி மிக்கடைய பாதுகாவலர் குழுவிற்கு நாம் அவரது வல்லங்களை நம்பிக்கை கொண்டு நமக்கு வேண்டிய நிலங்களை தாராளமாய் பெற்றுக்கொள்ள அவர் வழியாக அன்பு கடவுளை மன்றாடுமாறும். இறைவன் தன் சுதனை அறிவித்த போது மனிதனாக பிறந்தவருக்கு சிரம் தாழ்த்தி வணங்கி புனிந்து வணங்கிய நமது பாதுகாவலர் வான்படைகளின் தளபதி மிக்கடைய வேண்டுதலாக நாங்கள் இறைவன் இயேசுவை விசுவசித்து எங்கள் வாழ்க்கையில் அவரை ஏற்று நல்வாழ்வாளை எங்களுக்கு அறிவுரிய வேண்டும் என்று சாத்தானின் சோதனைகளால் துன்பப்படும் நாங்கள் அவைகளை முறியடித்து வெற்றி முரசு கொண்டாடிய எமது பாதுகாவலர் வான்படைகளின் தளபதி மிக்கேலு துணையினால் ஆறுதலும் தைரியம் அடைந்து சாத்தானிகளுக்கு வரும் இன்னில் விடுதலை பெற வேண்டும் என்று மனுகுலத்தின் பகைவனாகிய சாத்தானின் வல்லமையினால் பிறருக்கு துன்பம் விளைவிக்கும் மனிதர்கள் இறைவனின் உன்னத வல்லமையோடு போர் புரிந்து வெற்றி கண்ட எமது பாதுகாவலர் வான்படைகளின் தளபதி மிக்கவுடைய மன்னாடினால் இறைவனின் அளவற்ற வல்லமை உணர்ந்து பிறர் நலம் பேணி நன்மை செய்து வாழ அறிவுரிய வேண்டும் என்று உடல் நோயாலும் மன நோயாலும் அவதிப்படும் எமது பிள்ளைகளுக்கு வல்லமை படைத்த வானவர் படைத்தலைவர் வான்படைகளின் தலைவர் மிக்கவுடைய வீடுதான் உள்ளும் புறமும் முழு நலமளித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சாத்தான் ஏவுதலால் சித்தம் சிதறிவிடும் பிள்ளைகளை எமது பாதுகாவலர் வான்படைகளின் தளபதி நிமிக்கவே வேண்டியதால் சித்தம் தெளிந்து நல்லறி பெற்று உண்மையை கடைபிடித்து வாழ அறிவுரை வேண்டும் என்று சிலுவையில் தொங்கிய உன் திருச்சுவனை பார்த்து எங்கள் துன்பங்களை நம் மனத்தோடு ஏற்று அதனால் இன்பத்தோடு வாழ அறிவுரை வேண்டும் என்று நாங்கள் இந்த உலகத்திலே உமக்கு உகந்த வாழ்க்கை நடத்தி பரலோகத்தில் உம்மோடு என்றும் வாழ எங்களுக்கு அறிவுரிய வேண்டும் என்று எங்களோடு நம்பிக்கையோடு தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவா மனுக்குள்ள வைப்பதே இறைவனுக்கு நிகழியார் என்ற போர் பொருளுக்கு மது மேலால் மகிமைக்காய் போர் புரிந்து சாத்தானின் கொட்டத்தை அடக்கிய எமது பாதுகாவலர் வான்படைகளின் தளபதி அதன் மிக்கவே மன்றாட்டினால் சாத்தானைகளுக்கு வரும் துன்பங்களை விடுவித்து எங்களது உள்ளத்திலும் உடல் நோய்களை போக்கி நாம் உண்மை என்றும் வாழ்த்தி உமதன்மையில் நிலைத்திருக்க செய்தல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து கெஞ்சி வந்தாடுகின்றோம். நன்றி வந்தாட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் வான்படைகளின் தளபதி ஒரு மிக்கடி வல்லமை மன்னாட்டினால் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம கருளிய ஆத்ம சரீர நன்மைகளுக்காக தாழ்ச்சியோடு அவர்
நன்றி கூறுவோமாக. படைப்புகளின் சிகரமாக மனிதனை படைத்து அழியாத ஆன்மாவை அவனுக்கு அளித்து உம் வாய் பங்குள்ள அரசுக்காக சிலுவையில் பலியாகி எங்களை மீட்டு உம் சொந்த பிள்ளைகளாக மாற்றுவதற்காக உடல் நோயாலும் மன நோயாலும் வருந்திய எமது பிள்ளைகளுக்கு ஆதரவித்து குணப்படுத்துவதற்காக எங்கள் துன்பங்களையும் வேதனைகளையும் உமக்காய் அன்போடு ஏற்றுக்கொள்ள பொறுமையும் தைரியம் அளித்ததற்காக நாங்கள் உமது அன்பையும் ஆதரவு உணர அறிவிப்பதற்காக விண்ணக தந்தைக்கு நமது நன்றிகளை சமர்ப்பிப்போம். எல்லாம் உள்ள இறைவா, அனைத்தையும் அன்பினால் ஆண்டவரே, எமது பாதுகாவலர் வான்படைகளின் தளபதி, அதன் மிக்க வீட்டில் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் என்றும் உம்மை போற்றி உமக்கு வந்த பிள்ளைகளாக வாழ கிருபை செய்கிறது. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் கெஞ்சி வந்தாடுகின்றோம். நோயாளிகளை ஆசீர்வதித்து ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவரே, என் மந்தாட்டை கேட்டருளும். ஜெபிப்பமாக எல்லாமுள்ள தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நோய் நாள் வருந்துவோருக்கு உமது ஆசீர்வாதத்தை நன்மை புரிவதால் உமது படைப்புகளை இறக்க பெருக்கத்தால் காப்பாற்றுகின்றேன். உமது திருப்பெயரை குவித்ததும் தயவாய் உதவார். உமது பிள்ளைகளை நோயின்றி விடுவித்து குணப்படுத்தி உமது வலக்கரத்தால் தூக்கிவிட்டு பலத்தால் உறுதிப்படுத்தி வல்லமையால் காப்பாற்றி விரும்பி எல்லா நலன்களோடு அன்பில் நடத்தியிருந்தோம். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவை கேட்டுக்கொண்டாடுகின்றோம். சமாதானம் கிடைக்கும் படியாகவும், விஜய்பூர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், தொழிலாளர்களுடைய பாதுகாப்புக்காகவும், அந்தோணி ராஜபாண்டி குடும்ப நன்றியாகவும், அந்தோணி சார்லஸ் ராஜன் குடும்ப நன்றியாகவும், தாமஸ் கென்யா குடும்ப நன்றியாகவும், புனித அனிதா உடல் உள்ள சுகம் பெற்றதற்கு நன்றியாகவும், சார்ஜ் செமி குடும்ப நன்றியாகவும், தொழில் முன்னேற்றத்திற்காகவும், கோகிலா ஸ்னோவின் குடும்ப நன்றியாகவும், அலங்காரசாமி ரதியின் குடும்ப நன்றியாகவும், தொழில் முன்னேற்றம் அடையவும், பிள்ளையுடைய படிப்பிற்காகவும், உடலுள்ள ஆரோக்கியத்திற்காகவும், சேவியர் ஜெயந்தி குடும்ப நன்றியாகவும், தொழில் முன்னேற்றம் அடையவும், பிள்ளைகள் உடலுள்ள சுகத்திற்காகவும், படிப்பிற்காகவும், நிக்லாஸ் மணி சகாய் மேரி குடும்ப நன்றியாகவும், மக்கள் மருமக்கள் பேரப்பிள்ளைகளுடைய உடலுள்ள சுகத்திற்காகவும், குறிப்பிட்ட நபர் குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டியும், ரஞ்சிதம் ராஜமிக்கே குடும்ப நன்றியாகவும், தொழில் முன்னேற்றம் அடையவும், ஜெனோபியா டென்சிங் பிரபு 12 வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், அபியூர் 10 வகுப்பில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், தனசேகர் அமலா குடும்ப நன்றியாகவும், குடும்ப நலனுக்காகவும், பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும், அந்தோணி ஜோசப் ராஜன் அந்தோணி நிக்குலாஸ் சந்திரா குடும்ப நன்றியாகவும், பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளது உடல் உள்ள சுகத்திற்காகவும், அந்தோணி ஜான் கேன்சர் நோயிலிருந்து கடும் முழுமையாக குணம் அடைந்து வீடு திரும்பும்படியாகவும், அந்தோணி தனபால் குடும்ப நன்றியாகவும், தீய சக்தியிலிருந்து விடுபட வேண்டியும்,
பிரவீன் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் பெறவும் பிள்ளைகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் பொன்சிங் அமுதா குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகள் உடல் உள்ள நலத்திற்காகவும் படிப்பிற்காகவும் ஜான்சன் விஜய் குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் அந்தோனி ராஜ் செல்வம் குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பக்தியிலும் சிறந்து நன்றாக படிக்கும்படியாகவும் கெஸ்டன் நஞ்சு குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகளுடைய உடல் சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் ரீகன் பாக்கியா குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்திற்காகவும் படிப்பிற்காகவும் பிரதீப் ராஜ் அமுதா குடும்ப நன்றியாகவும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும்படியாகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் பிரபுராஜ் பிரியன் கிறிஸ்தா குடும்ப நன்றியாகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் சவுந்தரராஜ் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் ரமேஷ்குமார் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் விஜய் உதயா குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து நன்றாக படிக்கும்படியாகவும் இருதயசாமி நீக்லாஸ் மணி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் குழந்தைகள் உடல் உள்ள நலனுக்காகவும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து நன்றாக படிக்கும்படியாகவும் ஆனந்த செல்வன் ரஜினா மேரி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் அரசு பொது தேர்வு எழுதும் பிள்ளைகள் நன்றாக தேர்வு எழுதி வெற்றி பெறவும் அருட்சகோதரி சபரிட்டா மேரி ஆண்மை இலைப்பாட்டிற்காகவும் ராஜகணி மாதா பசிபி டைமண்ட் வல்லம் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பேர குழந்தைகளுடைய உடல் நல ஆரோக்கியத்திற்காகவும் தொழிலாளர்கள் உடலுள்ள சுகத்திற்காகவும் மகனை வெளிநாட்டு பயணம் இனிதாக அமைந்து நல்ல முறையில் வேலை கிடைக்கவும் ராஜன் சாட்சி குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகளின் உடல் நலத்திற்காகவும் இறை ஞானத்தில் வளரும்படியாகவும் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும் விண்ணரசு செய்யா குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகள் உடல் நலத்திலும் சிறந்து படிக்கும்படியாகவும் மரிய ஜான்சன் குணசீலி குடும்ப நன்றியாகவும் குடும்ப பாதுகாப்புக்காகவும் தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் ராஜீவுக்கு உடல் உள்ள அரிப்பு நோயிலிருந்து பூரண குணம் பெறவும் ஜெரால்டு படிப்பை ஆசீர்வதிக்கவும் மரிய கமலதாசன் மேகலா குடும்ப நகலா குடும்ப நலனுக்காகவும் பரலோகமாதா போற்றில் நல்ல மேம்பாடுகள் கிடைக்கவும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கவும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டியும் அந்தோனி பாஸ்கர் அன்னம்மாள் குடும்ப நலனுக்காகவும் கடன் பிரச்சனை தீரவும் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் உடல் உள்ள சுகம் பெற வேண்டியும் நிக்சன் சிந்தியா குடும்ப நலனுக்காகவும் தொழில் தடை நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையவும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து வளரும்படியாகவும் நினைத்த காரியம் நிறைவேறும்படியாகவும் நீக்கலா சிறையராஜா தொழில் முன்னேற்றம் அடையவும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடவும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கவும் எஸ் மகாராஜன் குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகள் மருமக்கள் பேரன் பேத்திகள் நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ராஜ்குமார் ஜென்சி குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகள் நன்றாக படிக்கும்படியாகவும் இதை பற்றியிலும் ஞானத்திலும் வளரும்படியாகவும் பிளஸ் டூ தேர்வு மகன் ஜோஸ்வா நன்கு எழுதி வெற்றி பெற வேண்டியும் பாலு கிறிஸ்டோபர் மெர்சி குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் அன்சிகா ஆன்ஸ்பின் உடல் சுகத்திற்காகவும் படிப்பிற்காகவும் டெட்லர் ராஜா டெய்ஸி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் குழந்தைகளுக்கு உடல் உள்ள சுகம் கிடைக்கவும் அறிவிலும் ஞானத்தில் சிறந்து வளரும்படியாகவும் சந்திரசேகர் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பேரன் பேத்திகளுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் நீக்லாஸ் குடும்ப நலனுக்காகவும் குழந்தைகள் தெய்வபக்தியிலும் ஞானத்திலும் சிறந்து வளரும்படியாகவும் ஜேடிஎன் போர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அந்தோனிராஜ் சௌரியம்மான் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகள் உடல் உள்ள சுகத்திற்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்காகவும் மகன் மகள் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கவும் ராயப்பன் அந்தோனி சிம்லா குடும்ப நன்றியாகவும் மக்கள் மருமக்கள் பேர பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து நன்றாக படிக்கும்படியாகவும் அந்தோனி பால்ராஜ் குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகள் உடல் உள்ள சுகத்திற்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ராஜேஷ் செரிஷா குடும்ப நன்றியாகவும் ஆஸ்லி ஹேட்லி ஞானத்திலும் தெய்வ பயத்தில் சிறந்து வளரும்படியாகவும் மைக்கேல் போர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தொழிலாளருடைய நலனுக்காகவும் டைசன் அகஸ்கா குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும்
உடல் நலம் பெற வேண்டியும், அகஸ்தின் செல்வா குடும்ப நலனுக்காகவும் தொழிலை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் நினைத்த காரியம் நிறைவேறவும், டிஸ்பின் அஸ்வின் உடல் நலம் பெற வேண்டியும், அந்தோணி ராஜசேகர் சகுந்தலா குடும்ப நலனுக்காகவும் உடல் உள்ள சுகத்துக்காகவும், நிக்கலாஸ் வினோபாஸ் அல்போன்ஸ் மேரி குடும்ப நன்றியாகவும் குறிப்பிட்ட குடும்ப நன்றியாகவும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டியும், ஆரோக்கிய பிச்சை டென்சிலா குடும்ப நலனுக்காகவும் பிளஸ் டூ தேர்வு எழுதும் பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெற வேண்டியும், மிக்கேல் ஆனந்த் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டியும், சாலமும் குடும்ப நன்றியாகவும் ரமேஷ் ரஜுலா ஆல்வின் ரவிஷ்டா குடும்ப பாதுகாப்புக்காகவும், ஜெயமாலை மாதா போட்டி நல்ல மேம்பாடுகள் கிடைக்கும்படியாகவும் தொழில் பாதுகாப்புக்காகவும், ஜான் ரூபன் கலை செல்வி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் உடலுள்ள சுகத்திற்காகவும், அந்தோணி பவுடா இல்சுத்ராணி உடல் சுகத்திற்காகவும் குடும்ப தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும்படியாகவும், அந்தோணி ஜோசப் ராஜ் அந்தோணி அம்மாள் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், ஜேம்ஸ் சுமதி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், ஜான் ரூபன் கலை செல்வி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் உடலுள்ள சுகத்திற்காகவும், அஸ்வத் அஜித் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் வளர்ந்து நன்றாக படிக்கும்படியாகவும், டார்ஜன் வெல்சி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும், டிஜோ டியா ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து நன்றாக படிக்கும்படியாகவும், அற்புத நிக்குலாஸ் அந்தோனி சுசீலா குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் குழந்தைகளுடைய படிப்பிற்காகவும், சேவியர் மைக்கேல் நிக்குலாஸ் குடும்ப சமாதானத்திற்காகவும் பேரன் பேத்தியருடைய உடல் நலத்திற்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும், ஜெயம் அந்தோனி அம்மான் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும், ராஜன் லிபியா குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் குழந்தைகளை படிப்பிற்காகவும் உடல் சுகத்திற்காகவும், எஸ் ராஜன் ரோஷியா குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளையுடைய படிப்பிற்காகவும், ஆல்டின் ஜெனிகா குடும்ப நன்றியாகவும் ஆல்டினுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும், அந்தோணி ஞான்ராஜ் கலை செல்வன் பாண்டியராஜ் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் நல்ல மேம்பாடுகள் கிடைக்கும்படியாகவும் பிள்ளையுடைய படிப்பிற்காகவும், அந்தோணி மிக்கே இருமல் நோயிலிருந்து குணம் பெற்றதற்கு நன்றியாகவும் குடும்பத்தில் தொழில் வளர்ச்சி பெறவும் நல்ல உடல் சுகம் கிடைக்கும்படியாகவும், பிரான்சிஸ் தர்மநாதன் குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியம் நடைபெற வேண்டியும், ராஜன் லிபியா குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் தரவும் குழந்தைகளுடைய படிப்பிற்காகவும் குடும்பத்தில் உள்ளவருக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கிடைக்கும்படியாகவும், செல்வராஜ் ஜெசிந்தா மேரி குடும்ப நலனுக்காகவும் மகன் சீமோனுக்கு சம்பள உயர்வு கிடைக்கவும் மருமகளுக்கு நல்ல சுகப்பிரசவம் நடைபெற வேண்டியும், பேரன் உடல் சுகத்திற்காகவும் மகன் அருளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவும் மகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், மகாராஜா ஸ்ரீ புஷ்பம் குடும்ப நன்றியாகவும் பேர குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து வளரவும், விவின் ரிச் பிரின்சி குடும்ப நன்றியாகவும் குழந்தைகள் பெலிண்டா ரிச் ஓவர்டிச் உடல் சுகத்துடனும் அறிவிலும் ஞானத்தில் சிறந்து வளரவும், ரிச் போட்டியின் தொழில் முன்னேற்றம் பெறவும், சேசுராஜன் அவமணி அரியலதா குடும்ப நன்றியாகவும் ஆரோக்கியராஜ் செல்வராணி குடும்ப நன்றியாகவும் நோய் நொடியின்றி வாழ்கிடவும் கடன் பரிசீலித்து விடுவிடவும், ராபி சில்சி குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் குழந்தைகள் ஞானி யான்சி உடல் சுகத்திற்காகவும் படிப்பிற்கும் படிப்பில் சிறந்து விளங்கவும், ஆல்பர்ட் ராஜ் லதா உடல் சுகத்திற்காகவும் நவீன் பிரிசில்லா உடல் சுகத்திற்காகவும் சித்திரவேல் விஜயலட்சுமி குடும்ப நன்றியாகவும் உடல் சுகம் பெற வேண்டியும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தீய சக்தியிலிருந்து விடுபட வேண்டியும், லாரன் ஸ்டெபி குடும்ப நன்றியாகவும் குழந்தைகளுடைய படிப்பிற்காகவும் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து நன்றாக படிக்கவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பொன்சீலி சகானா குடும்ப நன்றியாகவும் வாட்சன் வார்னர் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து படிக்கும்படியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், மிக்கேல் ஜூலியர் குடும்ப நன்றியாகவும் தடையின்றி விரைவில் வீடு கட்டி முடிக்கும்படியாகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து வளர்ந்து நன்றாக படிக்கும்படியாகவும் தொழில் முன்னேற்றம் பெறவும், எம் எம் ஜே போற்றி நல்ல மேம்பாடுகள் கிடைக்கும்படியாகவும் தொழிலாளர்களுடைய பாதுகாப்புக்காகவும்
ஜேசு மரியா வளர்மதி குடும்ப நன்றியாகவும் குடும்ப பாதுகாப்புக்காகவும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கவும் ஜேசு மரியா கால்வழியிலிருந்து விரைவில் குணம் பெற்று நடக்கும்படியாகவும் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதிக்கவும் ஜோஸ்வா பிளஸ் டூ தெருவில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும் ஜேசு மரியா குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டியும் ஆழ்வின் பிறந்தநாள் நன்றியாகவும் குழந்தை இதை ஞானத்தில் வளரும்படியாகவும் அந்தோனி ஹிட்லர் குடும்ப நன்றியாகவும் குடும்ப பாதுகாப்புக்காகவும் பிள்ளைகளது உடல் நலம் நலத்திற்காகவும் கல்வியிலும் ஞானத்தில் சிறந்து வளரும்படியாகவும் ராஜின் சீலி குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகளுடைய உடல் நலத்திற்காகவும் படிப்பிற்காகவும் ரெய்மன் போர்ட்டில் தொழில் முன்னேற்றம் பெறவும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும்படியாகவும் நிக்லாஸ் மணி மரிய தங்கும் குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகளுடைய உடல்நலத்திற்காகவும் நன்றாக படிக்கும்படியாகவும் அந்தோனி ஜோசப் அந்தோனி ஜெயராணி குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றமடையவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் உடல் நலம் பெற வேண்டியும் மிக்கேல் ஞானப்பூ ஞானசவுந்தரராஜ் குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகளுடைய உடல் உள்ள சுகத்திற்காகவும் இணைத்த காரியம் நடைபெற வேண்டியும் அந்தோனி மோகன்ராஜ் தமிழரசி குடும்ப நலனுக்காகவும் பேர பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் அனைஸ்போர் தொழில் முன்னேற்றத்திற்கு பெறவும் ராவி நித்யா குடும்ப நன்றியாகவும் தொழில் நூறு மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கவும் குழந்தைகளுடைய உடல் உள்ள நலம் பெற வேண்டியும் குறிப்பிட்ட நபர் உடல் சுகம் தருவதற்கும் அனைஸ்போர் தொழில் முன்னேற்றம் பெற வேண்டியும் கிங்ஸ்டன் செல்வம் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குழந்தைகளுடைய உடல் உள்ள நலத்திற்காகவும் படிப்பிற்காகவும் நிக்லாஸ் மணி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நவீன் குமாருக்கு நோயிலிருந்து சுத்தம் தந்ததற்கு நன்றியாகவும் சபரிமுத்து ரோஸ்லின் குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் நல்ல தொழில் முன்னேற்றம் பெறவும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கவும் நடராஜன் சேந்தி குடும்ப நன்றியாகவும் அஸ்வின் அன்சியா ஆர்வின் உடல் நலத்திற்காகவும் இதை ஞானத்தை வளர்ந்து நன்றாக படிக்கும்படியாகவும் பிரான்சிஸ் வேளாங்கண்ணி மைக்கேல் பிரனிஸ் பாக்கிய பாகத் உடல் உள்ள சோகத்திற்காகவும் வீடு கட்டுவதற்கு லோன் கிடைத்ததற்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் பெறவும் சவரிமுத்து நல்ல முறையில் ஆபரேஷன் நடந்ததற்கு நன்றியாகவும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்கவும் இனி நோயினுடைய இல்லாமல் நரிசுகமாய் வாழ்ந்திட வேண்டியும் ராஜசேகர் பாண்டிபிரியா குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் உடல்நலம் வேண்டியும் தேவ சகாயம் நேரி குடும்ப நலனுக்காகவும் குடும்ப சமாதானம் கிடைக்கவும் பிள்ளைகளின் உடல் சுகத்திற்காகவும் நிக்லாஸ் மணி பிளவினால் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் சந்திரன் கலா குடும்ப நன்றியாகவும் தொழிலை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் சதீஷ் போர்ட் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தொழில் பாதுகாப்புக்காகவும் டினோபர் போர்ட் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் தொழில் முன்னேற்றமடையவும் தொழிலாளர்களுடைய பாதுகாப்புக்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும் வருங்காலம் சிறப்பாக அமைந்திட வேண்டியும் லில்லி பிறந்தநாள் நன்றியாகவும் அவர்களது குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் பிரான்சிஸ் அல்போன்ஸ் குடும்ப நலனுக்காகவும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கவும் சேசுராஜா ஜோமாலை குடும்பத்திற்கு இறைவன் செய்து வந்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் அன்சோ போட்டு தொழில் முன்னேற்றம் அடையவும் உடல் சுகத்திற்காகவும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கவும் சேஸ்து பவின்ராஜ் தஸ்னேஸ் எம்மி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நிக்லாஸ் ஆர்பின் செல்வமேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் ராபின் நிலானி குடும்பத்திற்கு இறைவன் செய்த சகல நன்மைகளுக்காகவும் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கவும் தொழில் முன்னேற்றம் அடையவும் நிக்சன் ரிசானா சுக பிரசவம் அடைந்ததற்கு நன்றியாகவும் அந்தோனி பிரான்சிஸ் தர்மநாதன் குடும்ப நன்றியாகவும் குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் கிடைக்கவும் கடன் பிரச்சனை தீரவும் பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்தில் சிறந்து நன்றாக படிக்கும்படியாகவும் அந்தோனி ஞானப்பிரகாசம் குழந்தை பிரேஸ் குடும்பத்தில் நல்ல தொழில் முன்னேற்றம் தரவும் நல்ல சமாதானம் கிடைக்கவும் மக்கள் மருமக்கள் பேரண்டிகள் நல்ல சுகம் கிடைக்கவும் பிரேமாவிற்கு நல்ல சுகம் கிடைக்கவும் சுபர்ணா தத்ரினா பிறந்தநாள் நன்றியாகவும் கனகராஜ் சுபர்ணா குடும்ப நலனுக்காகவும் குறிப்பிட்ட குடும்பத்தை விபத்தில் இருந்து காப்பாற்றியதற்கு நன்றியாகவும் தீய சக்தியிற்கு விடுபட வேண்டியும் கொண்டாடுவோம். தொடர்ந்து இறைவனை மறித்த ஆன்மாக்களுக்காக கொண்டாடுவோம். சான்
ஜான் சௌந்தரராஜ், மரிய செல்வராஜ், மிக்கேல் துரைராஜ், தனிக்குலா மரியம்மாள், அந்தோணிமுத்து, மிக்கேல் அம்மாள் இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், அந்தோணிராஜ் குழந்தை திரேஸ் ஆண்மையிலை பாட்டிக்காகவும், பிரான்சிஸ் வேளாங்கண்ணி, நிக்லாஸ் மணி, அலெக்ஸ் ரீகன் ஆண்மையிலை பாட்டிக்காகவும், தொம்மை அந்தோணி, மரிய செல்வம், சேசுராஜா, சூசை அந்தோணிமுத்து, ராஜரணி, அந்தோணிமுத்து, தேனிஸ் மேரி, மிக்கேல் அம்மாள், சூசை மாணிக்கம் சூரிய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், உத்தரிக்கிற சில தாமாக்களுக்காகவும், அலெக்ஸ் செல்வன் ஆண்மையிலை பாட்டிக்காகவும், அந்தோணி ஞானசேகர், மரிய தமிழரசி இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், தனிக்குலாவ், தொம்மை அந்தோணி, தேனிஸ் பாண்டி, ரோஸ் ரோஸ் அம்மாள், தொம்மை அந்தோணி பால்ராஜ் இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், சுசை மரியா, லூர்து மணி, அந்தோணி மிக்கேல், செவ்யா, அல்போன்ஸ் மேரி இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், திரேஸ் மின்சிலா இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், சிலுவை பிரகாசம் என்ற செல்வம், நிக்குலாஸ் மரிய செல்வம் இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், சுவாமிநாதன் முதலாம் ஆண்டு நினைவு நாள் ஆண்மையிலை பாட்டிக்காகவும், அண்ண செல்வம் அந்தோணிமுத்து, தேவநேசன் அம்மாள் இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், விளைவேந்திரன், மரிய சந்தோஷம்மாள், ஜஸ்டின், தேவராஜன், குமுதா இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், அந்தோணி செல்வ ஜெசரா இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், சுஷ்லா மேரி, ஜான் ராயப்பன், தனியுட்ராஜ் ஆண்மையிலை பாட்டிக்காகவும், சூசை மரியா, குழந்தை திரேசா, அந்தோணி மிக்கேல் சுகந்தி இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், ஜோசப் குலோமின் ராஜ், அந்தோணிமுத்து, ஆரோக்கியம்மாள், பிரசன்னா இவருடைய ஆண்மையிலை பாட்டிக்காகவும், மிக்கேல் 47வது வருட நினைவு நாள் ஆண்மையிலை பாட்டிக்காகவும், ஞானப்பு 35வது வருட நினைவு நாள் ஆண்மையிலை பாட்டிக்காகவும் சிறப்பாக கொண்டாடுவோம். புதிய வழிகளையும் சகோதர சகோதரிகளின் நன்மையையும் நம்முடைய
அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம். ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மாயேலிடம் 20 வெள்ளி காசுகளுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பழனி. அவர்களும் சென்று
யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவன் மறுபடியாக நாசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு நான் தான் என்றார். அவரை காட்டிக்கொண்டு யூதாசு அவர்களோடு நின்று கொண்டிருந்தார். நான் தான் என்று இயேசு அவர் சொன்னதும் அவர் பின்வாங்கி தரையில் விழுந்தார். யாரை தேடுகிறேன் என்று இயேசு மீண்டும் அவர்கள் கேட்டார். அவர்கள் நாசரேத் இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். தேடலும் தேவைகளும் தான் கண்டுபிடிப்புடைய தாய் என்று சொல்வார்கள். மனிதன் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கின்றான். பார்க்கும்போது நெருப்பை கண்டுபிடித்தான், சக்கரத்தை கண்டுபிடித்தான், தன்னை காத்துக்காக பல்வேறு கருவிகளை கண்டுபிடித்தான். இது அனைத்துமே மனிதனுடைய தேடல்கள் தேவைகள்தான். இந்த ஒரு கண்டுபிடிப்பு இன்று மனிதனான தனது அற்புதமான கண்டுபிடிப்புகளால் இந்த உலகத்தையே நம்மையே வியக்க வைத்திருக்கின்றான். இந்த பார்க்கொள்ள எடுத்துக்காட்டாக பல நாட்களாக பல மாதங்களாக பல வருடங்களாக பயணப்பயணம் செய்யக்கூடிய காரியத்தை ஒரு சில மணி நேரங்களில் கடந்து விடக்கூடிய அருமையான விமானத்தை மனிதன் கண்டுபிடித்திருக்கின்றான். அதே போன்று எங்கோ நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி நம் வீட்டிலிருந்து பார்க்கின்ற அளவிற்கு அருமையான தொலைக்காட்சி மனிதன் படைத்திருக்கின்றான். அதே போல் உலகத்திலே எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் கூட அவரோடு பேசுவதற்கு அலைபேசியை மனிதன் கண்டுபிடித்திருக்கின்றான். அதே போன்று மருத்துவர்கள் பார்க்கும்போது இந்த ஒரு மனிதனுடைய எல்லா உடல் உறுப்புகளையுமே இதயத்தை மாற்றுவதற்கு இந்த விஞ்ஞானமானது மருத்துவத்துறையானது வளர்ந்திருக்கிறது. காரணம் என்னவென்று பார்க்கும்போது மனிதனுடைய தொடர்ச்சியான தேடல் என்று நாம் சொல்ல முதலீட்டில் தொடர்ச்சியான தேடலானது இந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றது. உலகத்திலே தேடல்களே இல்லாத ஒரு மனிதனை ஒரு மனுஷன் இந்த உலகத்திலே நாம் பார்க்க முடியாது. ஒவ்வொருவருமே ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருப்பார்கள். மனிதன் கருவறையிலிருந்து கல்லறை செல்கின்றவரை பல காரியங்களை ஒவ்வொரு மனிதனுமே தேடிக்கொண்டிருக்கின்றார். ஆனால் எதை தேடுங்கள்தான் ஒரு வித்தியாசம், ஒரு வேறுபாடு. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே அந்த படைப்பிரிவினர் அந்த காவலெல்லாம் இயேசுவை தேடி வெத்தமணி தோட்டத்திற்கு வருகின்றார். இவர்களுக்கு இயேசுவை தெரியாது. இந்த பார்க்கும்போது இயேசு முகத்தை போன்று ஒரு சில சீடர்களுக்கு முகமாக இருந்தது. அதே போல ஒரு சீடர்கள் ஒரு சில கண்டுபிடிக்க முடியாதவர்களுக்கு ஒரே முகப்பாவனையோடு இருந்தார். எனவே இயேசு முன்வந்து கேட்கின்றார், நீங்கள் யாரை தேடிவர் கேட்கும்பொழுது அவர் சொல்லுகின்றார்கள், நாசரேத்து இயேசுவை தேடி வந்தவர் என்று சொல்லுகின்றார்கள். இது வந்ததன் நோக்கம் ஒரு வித்தியாசமாக இருக்கலாம். ஏனென்றால் இயேசுவை கைது செய்ய வேண்டும், அவரை சிறுவிடிக்க வேண்டும், அவரை காயப்படுத்த வேண்டும் என்ற சிலுவை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருந்தாலும் கூட அவர் தேடி வந்தது இயேசுவை, நாசரேத் இயேசுவை ஆண்டவரை தேடி வந்தார். அதே போன்று நாம் யோவான் செய்தி 6:68 பகுதியை பார்க்கும் பொழுது இயேசு தனது வாழ்வில் இருந்த வார்த்தை பற்றி பேசுவார். அதாவது இந்த உலக உணவு கொடுக்கின்ற இந்த உண்மையான உணவை பற்றி பேசுவார். என் சதை உண்மையான உணவு, என் ரத்தம் உண்மையான பாலம். யாரெல்லாம் என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிக்கின்றார்களோ அவர் மட்டுமே நிலை வாழ்வை பெறுவார் என்று இயேசு போதிப்பார். இந்த போதனை பார்த்து பலர் முணுமுணுத்து ஏன் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றார், இவனது உடலை நாம் எப்படி உண்ண முடியும், இவன் ரத்தத்தை நாம் எப்படி குடிக்க முடியும் என்று அவரை பின்பற்றிய பலர் அவரை விலகிச் சென்றார்கள். இயேசுவோடு இருந்த சீடர்கள் கூட அவரை விட்டு விலகிச் சென்றார்கள். இயேசு தான் அன்பு கொண்ட இந்த 12 சீடர்களை பார்த்து இவ்வாறு கேட்கின்றார், நீங்களும் என்னை விட்டு விலகிவிட விரும்பல் கேட்கும் பொழுது பேதுரு அருமையாய் கூறுகிறார், ஆண்டவரே யாரும் செல்வோம் வாழ்வோரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம்தான் உள்ள என்று அருமையான இறை வார்த்தையை என்று பேதுரு கூறுகிறார். இவ்வாறு பேதுரு இயேசுவை தேடியவராக அவர் இருக்கின்றார். அதே ஒரு பார்க்கும்போது நாம் யோவான் செய்தி 35:41 வரை ஒரு அருமையான நிகழ்வை பார்ப்போம். திருமணம் யோவான் அவர்கள் சீடரோடு வந்து கொண்டிருப்பார், இயேசு சென்று கொண்டிருப்பார். அப்பொழுது திருமுழுக்கு யோவான் இவ்வாறு கூறுவார், இவரே ஆட்டுக்குட்டியில் இயேசுவை சுட்டி காட்டுவார். அப்பொழுது திருமுழுக்கு யோவான் இருந்த சில இரு
பார்கள் இயேசுவைப்பார் என்ன தேடி கொண்டிருக்கிறீர்கள், எதை கேட்கின்ற பொழுது அவர் கூறுவார்கள், ரவி எங்கே தங்கியிருக்கிறேன் என்று கூறுவார். என்னோடு தங்குமாறு அழைப்போடு பரிவார்கள். அந்த இரண்டு சிறுமிகள் இயேசுவை தேடிவர்களாக இருக்கின்றார். இவர்களே தவக்காலம், அருளின் காலம், இரக்கத்தின் காலம், ஆண்டவரை தேடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலம் இந்த ஒரு தவக்காலம். இந்த தவக்காலத்தை நாம் யாரை தேடுகின்றோம்? நாம் இதை வாசிக்கப்பட்ட நச்சி வாசலை அந்த காவலும் படைகளும் இயேசுவை ஆண்டவரை தேடினார்கள். பேதுரு ஆண்டவரை தேடினார். அந்திரேயும் இன்னொரு சேடலும் உண்மையான நிலவை வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவரை அவர் தேடுகின்றார்கள். ஆனால் நமது வாழ்க்கையிலே நாம் யாரை தேடிக்கொண்டிருக்கின்றோம்? நிச்சயமாக நம் அனைவருக்குமே இந்த உலகமானது ஒரு ஏமாற்று நிறைந்த ஒரு உலகம். இந்த உலகமானது நிலையில்லாத ஒரு உலகம். இந்த உலகமானது ஒரு போலித்தனமான உலகம் என்பது நிச்சயமாக நமக்கு தெரியும். இந்த உலகம் உண்மையான உலகம், அதுக்கு ஒரு போலித்தனத்துக்கு ஒரு அருமையான உலகம். பெரும்பாலுக்கெல்லாம் பார்க்கும்போது திருமண வீட்டில் இருக்கு. திருமண வீட்டில் வந்து பெரும்பாலும் இந்த மணப்பெண்ணை அலங்காரம் செய்யறது உள்ள நல்லா இருந்தாங்க. ஒரு கல்யாணத்துக்கு எவ்வளவு இல்லை, 10,000 ரூபாய் தான் காலையில் மேக்கப் போடுறது. அதுவும் சாயந்தரத்துக்கு மேக்கப் போட்டு அதுக்கு ஒரு காசு. நல்ல அழகான மேக்கப் போட்டு ரொம்ப ஒரு மோசமாக கோரமாக மாற்றிக்கிறாங்க. அதான் ஒரு மீன்ஸ் பண்ண, அதாவது குறைந்த பரப்பளவில் அதிகமாக பெயிண்டடிக்கப்படுகிற இடங்கள் இருக்கிறது. குறைந்த பரப்பில் அதிகமாக பெயிண்டடிக்கப்படுகிற இடம் இருக்கிறது. நம்ம மூச்சு தான் சரிங்களா. ஸோ ஒரு திருப்பி வந்து ஒரு பையன் கல்யாணம், மணமகனை தயாரிச்சு கல்யாணம் முடிச்சு கல்யாணம் முடிஞ்சாச்சு. மணமகன் பெயர் பண்ணான், அருமையான ஒரு ஆப்பிள் ஐபோன் 14 அந்த லேட்டஸ்ட் மாடல் வாங்கிட்டு அந்த மேக்கப் போட்டு அந்த பெண்ணுக்கு வந்து பெருசாக கொடுக்குறாங்க. அந்த பொண்ணைக்கு பொண்ணை பயங்கர ஷாக் ஆகிட்டு, ஏப்பா ஒரு மேக்கப் போட்டதுக்கு ஒரு ஆப்பிள் ஐபோன் இவ்வளோ பெரிய ஃபோன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. அந்த பேக்கெட் அந்த பேக்கெட் கவரை திறக்குது, உள்ளே பார்த்தா உடஞ்சி போன ஒரு சைனா பொண்ணை. உடனே அந்த அம்மாவுக்கு பேண்ட் மாதிரி முடிஞ்சிருக்கு. என்ன இப்படி ஆகும் பொழுது இதே மாதிரி எனக்கு இருந்திருக்கும் அப்படின்னு அந்த பையன் தான். இதானது போலித்தனம் நிறைந்த ஒரு உலகம். கண்டிப்பாக இந்த உலகமானது ஏமாற்றம் நிறைந்த உலகம், போலித்தனம் நிறைந்த உலகம் என்று நிச்சயமாக நமக்கு தெரியும். இருந்தாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு போலித்தனங்களை ஏமாற்றிவிட்டு நம்பிதான் வெறுமனை புகழுக்காக, அதிகாரத்திற்காக, பணத்திற்காக உலகத்தை நாடுகளின் மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லி நிரந்தரமான வாழ்வை கொடுக்கக்கூடியவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவர், நம்பிக்கை கொடுக்கக்கூடியவர், அந்த விண்ணப்பத்திலே நமக்காக இடத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த ஒரு இயேசுவானவர். நாம் இந்த உலகத்திலே எவரை பின்பற்றுகின்றோம் சிந்தித்து பார்ப்போம். ஆமாம். பயனுள்ளதாகவும் செய்வீராக.
அனைவரும் இதிலிருந்து பெற்று தருவீர்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கீழம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலனுக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
நம்முடைய மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விடு சொல்கின்றேன், என் அமைதி உங்களுக்கு அழிக்கிறேன் என்றும் திருத்துதல்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருநவையின் நம்பிக்கையை கண்டோமே. உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அழித்துள்ளீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரக்கூடிய அமைதி முகத்தோடு பகிர்ந்து கொள்வோம். Thank you.
Thank you.
உங்களோடு இருப்பார்.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.